ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபுட். இந்த ஸ்வீட் ரெசிபி செய்கிறதுக்கு அடுப்பு தேவையில்லைங்க. ரெண்டே நிமிஷத்தில் வித்தியாசமான முறையில் ஒரு பொருளை பயன்படுத்தி பண்ண போகிறோம். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. ஒரு கப்பு பொட்டுக்கடலைக்கு அரை கப் அளவுக்கு சர்க்கரை, அரை கப் அளவுக்கு நெய். இந்த மூணுமே ஒரே கப்பில் மெஷர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு அளவுகள் எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு நாம் பொட்டுக்கடலையை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இதை நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலையை நான் பவுடர் பண்ணி எடுத்துட்டேங்க. இந்த மாதிரி நல்லா நைஸாக இருக்கிற மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நான் ஒரு பவுலுக்கு மாற்றி விட்டுறேன். இது அப்படியே இருக்கட்டும்ங்க. இந்த பொட்டுக்கடலை பவுடர் பண்ண அதே ஜாரில் நம்ம சர்க்கரையை மாற்றி விட்டுட்டு பவுடர் பண்ணிக்கலாம். ஒரு கப் பொட்டுக்கடலைக்கு அரை கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. சரியாக இருக்கும். இந்த சர்க்கரையை நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். சர்க்கரையை நான் பவுடர் பண்ணி எடுத்துட்டேங்க. நீங்களும் இதே மாதிரி நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நம்ம மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். நீங்கள் எந்த பவுலில் மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த பவுலுக்கு மாற்றி விட்டுக்கோங்க. சர்க்கரையோடு நம்ம நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பாதி நெய் மட்டும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். மீதி நெய் நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சர்க்கரையும் நெய்யும் நல்லா மிக்ஸ் ஆகணும். நான் எடுத்து வச்ச அரை கப்பு நெய்யில் மூணு ஸ்பூன் நெய் மட்டும் நான் இதில் சேர்த்துருக்காங்க. சர்க்கரையும் நெய்யும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா லிக்விடாக ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி ஆகிடும். இப்போ நாம் அரைச்சி வச்ச அந்த பொட்டுக்கடலை மாவை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. நான் கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஏலக்காய் அரைக்கிறதா இருந்தால் சர்க்கரையோடு சேர்த்து அரைச்சிருங்க. அப்போ தான் நல்லா பவுடர் ஆகும். பாதாம் பருப்பை நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்காங்க. இதில் பாதி பருப்பு மட்டும் நான் இப்போ சேர்த்து விடுறேன். மீதி பாதி பருப்பு நம்ம கார்னிஷ்க்கு யூஸ் பண்ணலாம். இது வந்து ஆப்ஷனல் தாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சேர்த்துக்கலாம். பாதாம் பருப்பு சேர்க்காம கூட நம்ம இந்த ஸ்வீட் ரெசிபியை செய்ய முடியும். நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். பொட்டுக்கடலை மாவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இந்த மாதிரி உதிரியாக தான் இருக்கும். நம்ம மீதி இருக்கிற நெய்யையும் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இனிமேல் நமக்கு ஸ்பூன் தேவையில்லைங்க, கையிலேயே பிசைஞ்சிக்கலாம். நான் மீதமான நெய்யையும் நான் அதில் சேர்த்து விட்டுறேன். எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா கெட்டியான ஒரு மாவு மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. மீதம் இருந்த நெய்யை சேர்த்து விட்டுட்டு நல்லா பிசைஞ்சிட்டேங்க. பாருங்கள், நல்லா ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா இருக்குது, சாஃப்டாக. இப்போ நம்ம இதை சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் செஞ்சுக்கலாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரவுண்ட் ஷேப் கூட செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சுட்டு இப்படி உருட்டி விட்டிங்கன்னா நமக்கு பால் ஷேப்பில் கிடச்சிரும். அதில் லைட்டாக ஒரு ப்ரெஸ்ஸிங் இப்படி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நம்ம கட் பண்ணாத பாதாம் பீஸ் வைக்க போகிறோம். அதுக்காக தான் இந்த மாதிரி நான் ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுக்குறேன். நீங்கள் ப்ளைனாக செய்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் அப்படியே கூட செஞ்சுக்கலாம். கட் பண்ண பாதாம் பீஸ் எடுத்து இதில் வச்சிடலாம். சாப்பிடும் பொழுது நல்லா க்ரன்ச்சியாக டேஸ்டியாக இருக்கும். அதுக்காக தான் வைக்கிறேன். பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். இதே மாதிரி எல்லா பீஸையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளவு தாங்க, பொட்டுக்கடலை ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம டீ வைக்கிற டைமுக்குள்ளே சட்டுன்னு ரெடி பண்ணிடலாங்க. பொட்டுக்கடலையில் நிறைய ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது. ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி தான் இது. வளர்ற குழந்தைங்களுக்கெல்லாம் இதை அடிக்கடி நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க. அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பொட்டுக்கடலையை வச்சு ரொம்ப ஈஸியான முறையில் ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள். அஃபீஷியலாக நம்மளுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் பேஜஸ்க்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நமக்கு இன்னும் ரெண்டு சேனல் இருக்குங்க. அந்த சேனலுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி சேனலை ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.